அமெரிக்க அதிபருக்கு எதிராக கலிபோர்னிய நீதிமன்றம் தீர்ப்பு பனையால் விழுந்தவனை மாடேறி டியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு பிற்பகல் வணக்கம் அமெரிக்க அதிபருக்கு ஈரானிலோ சீனாவிலோ வடகொரியாவிலோ அடி விழ முன்னர் அவருடைய உள்நாட்டிலேயே விழுந்திருக்கின்றது நீதிமன்றத்தில் அடி அவருடைய சிவர் கட்டும் பணிக்கு எதிராக அந்நாட்டில் இருக்கின்ற கலிபோர்னியா மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற கேவுட் கிளியம் என்கின்ற நகரத்தின் நீதிபதி தீர்ப்பளித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் சுவரை கட்ட முடியாது என்று இடைக்கால தடையை விதித்தார் மெக்சிகோவுக்கு எதிராக எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமான சுவரை இரண்டு பகுதிகளாக கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பித்த வேளை இது ராணுவ நடவடிக்கைகளுக்கான பணி என்று கூறி அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் இதற்கான நிதியை என்னமும் ஒப்புதல் வழங்காத நிலையில் அதிபர் இந்த சுவரை கட்ட முடியாது என்று நீதிபதி அறிவித்திருக்கின்றார் இதனால் அமெரிக்க அதிபருக்கு வெளிநாடுகளை பார்ப்பதற்கு முன்னதாக உள்நாட்டில் விழுந்திருக்கின்றது பலத்த அடி அமெரிக்க அதிபர் அகதிகள் கிரிமினல்கள் போன்றவர்கள் தென்புல மெக்சிகோ வழியாக அமெரிக்காவிற்குள் வருகின்ற காரணத்தினால் அமெரிக்காவையும் மெக்சிகோவையும் தடுத்து ஒரு பெரும் சுவரை அமைக்க முற்பட்டதும் அதற்காக ஆறு பில்லியன் டாலர்களை காங்கிரசிடம் கேட்டதும் அவருக்கு ஒன்று தசம் நான்கு பில்லியன் டாலர்களையே காங்கிரஸ் ஒதுக்க முன்வந்ததும் அதன் பின்னதாக அவர் வேறு இடங்களினால் பணத்தை தேடுவதற்கு அமெரிக்க சட்டத்தில் ஒரு ஓட்டையை கண்டுபிடித்து கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி அவசரகால சட்டம் ஒன்றை கொண்டு வந்து அந்த அவசரகால சட்ட விதிகளின் கீழாக அதிபர் வேறு இடங்களில் பணத்தை தேடி தனது காரியத்தை முடிக்கலாம் காங்கிரசும் செனட்டும் அனுமதிக்காத பட்சத்தில் கூட அதிபர் செயற்படக்கூடிய அந்த ஓட்டையை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு பில்லியன் டாலர்களில் இந்த எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமான சுவரை அமைக்க இருந்த வேளை அவருக்கு அடி விழுந்திருக்கின்றது இதேவேளை அமெரிக்க அதிபருக்கு மண்டை பிழைத்து விட்டது அவர் உடனடியாக பதவியிலிருந்து இருந்து நிறுத்தி கொண்டு வைத்தியசாலையில் சென்று அனுமதிக்கப்பட வேண்டும் அங்கிருந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபையினுடைய தலைவி டெமோக்ராட் கட்சியை சேர்ந்த மூத்த அரசியல்வாதி நான்சி பிளேஸ் எம்ஏஆர் நேற்று கூறியது தெரிந்ததே பதிலுக்கு இவர் அவரை பைத்தியக்காரி என்று கூறியதும் நடைபெற்றது இதுபோல ரஷ்யாவினுடைய பிரதமரினுடைய செயலகம் கூறுகின்ற பொழுது மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் என்று அமெரிக்க அதிபர் எல்லோரையும் பகையாளியாக நினைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் பைத்தியம் பிடித்தது போல் அலைந்து திரிகிறார் என்று ரஷ்யாவினுடைய அறிக்கைகள் நேற்று முன்தினம் வந்திருந்தன அதேவேளை அமெரிக்க அதிபருடைய வெள்ளை மாளிகையில் அவருடைய குடும்பம் அவருடைய மனைவிமார் போன்றவர்களினுடைய சண்டையும் மோதலும் வெள்ளை மாளிகையே ஒரு மோசமான களமாக மாற்றி இருப்பதாகவும் அவருடைய மனைவி கூட அவரோடு அவர் படுக்குகின்ற படுக்கை அறையில் படுப்பதில்லை வேறு இடத்தில் தான் படுத்திருக்கின்றார் என்றும் அதிபர் பதவியில் அவர் தோல்வியடைந்தவுடன் விவாகரத்து செய்வதற்கு மெலனியா ட்ரம்ப் காத்திருக்கின்றார் என்றும் புத்தகம் ஒன்று வெளிவந்திருக்கின்றது தெரிந்ததே இதுபோல அமெரிக்க அதிபருக்கு உள்நாட்டில் ரொபர்ட் மூலர் விசாரணை கமிஷன் மூலமாக ரஷ்யா தேர்தலில் பிரவேசித்த சிக்கலில் அவர் மாட்டுண்டு கிடக்கின்றார் இன்னொரு பக்கம் மாடல் அழகிகளோடு தொடர்பு வைத்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்த விவகாரத்தில் சிக்கப்பட்டிருக்கின்றார் இவைகளெல்லாம் மறைப்பதற்காக ஈரானுக்கு எதிராக சீனாவுக்கு எதிராக வடகொரியாவிற்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோவுக்கு எதிராக என்று பலரோடு அவர் எதிர்த்து போரிடம் சென்றாலும் கூட அவரால் எந்த இடத்திலும் உறுதியாக ஒரு வெற்றியை பெற முடியவில்லை ஆவீன மழை பொழிய மனையாள் மேல் பூதம்பர என்கின்ற நிலை வீட்டில் பசுமாடு கன்று போடுகின்ற நேரத்திலே மழை பொழிய மனைவி மேது பூதம்பர வயலுக்கு விதை நெல் வாங்க ஓட அங்கு மன்னருடைய வரியாட்கள் அவர்களை பிடிக்க இந்த குடியானவன் கதிகலங்கி நின்றான் என்கின்ற பழைய தனிப்பாடல் போல இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலை ஆவீன மழை பொழிய மேல் பூதம்பர என்கின்ற நிலையில் அமைந்திருக்கின்றது அதேவேளை அமெரிக்கா அதிபருக்கு வாய்த்திருக்கின்ற படைத்துறை ஆலோசகர் சேர்ந்தவர் அவர் எல்லோரையும் எதிரிகளாக பார்க்கின்ற ஒரு மனோநிலை கொண்டவர் இப்பொழுது வடகொரியா ஏவி பரிசோதித்திருக்கின்ற ஏவுகணைகள் ஆனது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விதிகளை மீறி இருநூறு கிலோமீட்டர் செல்லக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லப்படுகின்ற கண்டம் விட்டு கண்டந்தாவும் ஏவுகணைகளை அவர் ஏவி விட்டார் என்றும் இது சர்வதேச குற்றம் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார் இவ்வாறு அமெரிக்காவினுடைய நிலை தடுமாற்றமாக போய்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஈரான் இதுதான் தருணம் என்று அமெரிக்காவுடன் போர் சவால் விட்டிருக்கின்றது இது அடுத்த கட்ட நிலைமை மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கலாம் சுடுசுடு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டீப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை